வராகினி வராகினி ஸ்டார் சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ வாசவி அன்னையின் அருட்சரிதம். அன்னை பிறந்து வளர்வது நிகழ்வுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்வுகளை காண்போம். இறைவன் மண்ணுலகில் அவதரிப்பதற்கு நல்லவர்களின் சாபமும் ஒரு காரணம். கைலாயத்தில் ஒருமுறை வைஷ்ய முனிவர்களில் சோமதத்தன் எனும் முனிவரின் மகள் கீர்த்தி, அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வல்லியான அவள் ஒரு நாள் சோலையில் உலாவிய வண்ணம் பாடிக்கொண்டிருந்தாள். அவ்வழியே சென்ற சித்திரகண்டன் என்னும் கந்தர்வன் அவளை கண்டு மயங்கி காதல் வயப்பட்டான். காமம் தலைக்கேறியது. அவளிடம் தன் விருப்பத்தை தெரிவித்தான். அவள் மறுத்தாள். பல நாள் முயன்றும் விருப்பம் நிறைவேறாத சித்திரகண்டன் கீர்த்தியின் வீட்டை அடைந்து முனிவரிடம் கீர்த்தியை தனக்கு திருமணம் செய்து தருமாறு பலகாலம் வேண்டினான். முறையற்ற திருமணத்திற்கு இசையாத வைஷ்ய முனிவர்கள் தகாத உறவிற்கு ஆசைப்பட்டதால் பூமியில் மனிதனாக பிறந்து வளர்ந்து உன் தலை வெடிக்கட்டும் என சாபமிட்டனர். சித்திரகண்டனும், எனக்கு நீங்கள் சாபமிட்டதால் நீங்களும் பூவுலகில் பிறந்து வாழ்ந்து தீக்கிரையாகி மடிவீர்களாக என்று மறுசாபம் இட்டான். இந்த சாபங்களின் விளைவாக வாசவி புராணம் விரிகிறது. கைலாயத்திலிருந்த வைஷ்ய முனிவர்கள் சித்திரகண்டன் சாபத்தால் பூவுலகில் கோதாவரி நதிக்கரையில் பல நகரங்கள் அமைத்து குடியேறினர். கைலாயத்திலிருந்து வைஷ்யர்கள் பெனுகொண்டா வந்து தங்கியபோது பிரம்மா பாஸ்கராச்சாரியாராக பெனுகொண்டாவில் எழுந்தருளினார். திருமால் ஜனார்த்தன சுவாமியாகவும் மகாலட்சுமி கோகனகமலையாகவும் சிவபெருமான் நகரேஸ்வரராகவும் பெனுகொண்டாவில் கோயில் கொண்டனர். இது இப்படி இருக்க, ஒருமுறை கைலாயத்தில் மகேஸ்வரரின் கணங்களின் தலைவரான நந்தி பகவான் கங்கையில் நீராடி வருவதற்காக புறப்பட்டார். அப்போது கைலை மலையில் வாசலில் இருந்த சமாதி முனிவரிடம் வைஷ்ய மகரிஷியிடம், தான் வரும் வரை கைலையில் இறைவன் இறைவியின் ஆச்சார வாசலை காவல் புரிந்து வருமாறும், யார் பிரவேசிக்க முற்பட்டாலும் அனுமதிக்க வேண்டாம் என்றும் கூறிப்போனார். அந்த சமயம் பார்த்து சினத்தில் மிக்கவரும் பரம பாகவதோருமான துர்வாச மகரிஷி கைலியங்கிரிக்கு சிவபார்வதி தரிசனத்திற்கு வரவே, காவலில் நின்றிருந்த சமாதி மகரிஷி உள்ளே அனுமதிக்காமல் இருந்துவிட்டார். இதனால் கோபமடைந்த துர்வாச முனிவர் சமாதி மகரிஷியை பூலோகத்தில் மானிடனாக பிறக்கும்படி சபித்தார். இந்த சாபத்தின் விளைவாக வைஷ்ய மகரிஷியாக சமாதி பெனுகொண்டா நகரத்தில் குசும சிரேஷ்டியாக வந்து பிறந்தார். இது இப்படி இருக்க, நந்தி பகவான் ஒரு சமயம் தமது நர்த்தனத்தால் கைலியங்கிரி இறைவனை மகிழ்வித்து அவருடைய பாதார விந்தங்களில் விழுந்து சேவித்தார். அருகே வாமபாகத்தில் அமர்ந்திருந்த அன்னை பரமேஸ்வரியோ, நந்தி தன்னை புறக்கணித்து விட்டதாக நினைத்து தன்னையம் அலட்சியம் செய்த நந்தி பூவுலகில் மானிடனாக தோன்றுமாறு சினந்து உரைத்தார். தான் விரும்பி செய்யாத ஒரு பிழைக்கு தன்னை இவ்வாறு சபித்ததை எண்ணி வருத்தமும் கோபமும் அடைந்த நந்தி தேவர், பதிலுக்கு பார்வதி தேவியை பூவுலகில் பெண்ணாக பிறந்து கடைசி வரையில் கன்னியாகவே வாழ்ந்து அக்னி பிரவேசம் செய்ய வேண்டும் என்று சாபமிட்டார். இப்படி இருக்கையில் முன்பு செய்த தவப்பேற்றால் வணிக குல நாயகனாக திகழ்ந்து பெனுகொண்டா நகரை பரிபாலனம் செய்து வந்த குசும சிரேஷ்டியார் தம்பதிகளுக்கு எல்லா பேர்களும் இருந்தும் மட்கட்பேறு மட்டும் கிடைக்கவில்லை. பல காலம் பரம்பொருளை வேண்டி வருந்திய குசும சிரேஷ்டி தம் குல குருவான பாஸ்கராச்சாரியார் துணையுடன் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்தார். புத்திரகாமேஷ்டி யாகத்தில் வந்த யாகப்பிரசாதம் பக்தி சிரத்தையோடு வாங்கி உண்டு அதன் பயனாக குசுமாம்பாள் கருத்தரித்தாள். திருவருள் கருணையினால் வசந்த ருதுவில் வைசாக சுத்த தசமி சுக்கிரவாரம் சுபதினத்தில் எல்லா கிரகங்களும் உச்சஸ்தானத்தில் இருக்கையில் ஆண்மகவையும் ஒரு பெண்மகவையும் பெற்றெடுத்தார். அம்பிகை பார்வதி தேவி வாசவியாக பெண்மகவாகவும் நந்தி தேவர் ஆண்மகவாகவும் அவதரித்தனர். பெண்மகவு தெய்வாம்சியம் பொருந்தியதாகையால் ஒரு கையில் கிழியும்
மற்றொரு கையில் வீணையும் மற்ற இரு கைகளில் தாமரையும் பாசத்தையும் ஏந்தி நான்கு கரங்களுடன் கோடி சூரிய பிரகாசத்துடன் அழகு பிம்பமாய் காட்சி கொடுத்தாள். அவதார நாளிலே தான் மலர்மகளாய் கலைமகளாய் மலைமகளாய் திகழ்பவள் என்பதை காட்டிக் கொடுத்தாள். பெற்றவளின் வேண்டுகோளின்படி தன் திருமேனி வடிவை மறைத்து சாதாரண பெண் மகவாகத் திகழ்ந்தாள் வாசவி. பெற்றவர்கள் மகிழ்ந்து பாஸ்கராச்சாரியார் மூலம் ஜாதகம் கணித்து இரு குழந்தைகளுக்கும் முறையே வாசவி என்றும் விருபாட்சன் என்றும் திருநாமமிட்டு மகிழ்ந்தார்கள். இப்படி இருக்கையில் வாசவி விருபாட்சன் இருவரும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணனுமாய் வளர்ந்தனர். விருபாட்சனுக்கு வயது வந்தபோது பாஸ்கராச்சாரியாரிடம் உபநயனம் செய்விக்கப்பெற்றான். வாசவி கன்னிப்பருவத்திலிருந்தே சிவபூஜையும் ஆச்சார அனுஷ்டானங்களும் கொண்டவளாய் திகழ்ந்தாள். தனது அவதார ரகசியத்தை வெளிப்படுத்தும் காலத்தை எதிர்நோக்கி இருந்தாள். முன்னர் வைஷ்ய முனிவர்களின் சாபத்தால் கட்டுண்ட சித்திரகண்டன் என்னும் கந்தர்வன் பூமியில் அரசமரபில் சந்திரவம்சத்தில் தோன்றினார். பாண்டவ வம்சத்தில் விஜயாதித்தன் சாருமதி தம்பதிகளின் மகனாக பிறந்து விஷ்ணுவர்தனன் எனும் பெயரில் ராஜமகேந்திரவரத்தை சாளுக்கியவேந்தனாக திகழ்ந்து ஆட்சி செய்து வந்தான். விஷ்ணுவர்தனன் முறையாக அரசாட்சி செய்து திக்விஜயம் செல்ல திட்டமிட்டான். எல்லா படைகளுடனும் அமைச்சர்களுடனும் பல்வேறு நாடுகளுக்குச் சென்று மற்றவர்களை பணிவித்து வந்த விஷ்ணுவர்தனன் தலைநகர் திரும்பி வரும் வழியில் கோதாவரி நதியில் நீராடி வழிபட்டான். கரையோர நகரமான பெனுகொண்டா மக்கள் மன்னனின் மகிமை தெரிந்தவர்கள் ஆதலாலும் இராஜ விசுவாசிகள் ஆனதாலும் மன்னனையும் மற்றவர்களையும் மிகுந்த உபச்சாரத்துடன் வரவேற்று மகிழ்ந்தனர். வைசிய குல மக்கள் தங்கள் மரபுப்படி வீடுதோறும் விளக்கேற்றி வைத்து பூரண கும்ப மரியாதை கொடுத்து குடும்பத்துடன் வரவேற்று வணங்கி மகிழ்ந்தனர். நகரப் பிரமுகராயும் நாடறிந்த வைசிய செம்மலாவும் விளங்கிய குசுமசேஷ்டியாரும் தம் வீட்டருகே அலங்கரித்து மனைவி மக்களுடன் மன்னனை வரவேற்றார். விஷ்ணுவர்தனனை பெண்கள் ஆரத்தி எடுத்தனர். தந்தையின் அருகே நின்றிருந்த வாசவியின் அழகு மன்னன் விஷ்ணுவர்தனனை மயக்கியது. ஒரு கண் பார்வை அவன் உள்ளத்தை நெக்குறுக செய்தது. கண்டதும் காதலால் அவன் நிலை தடுமாறினான். செய்வதறியாது திகைத்தான். எனினும் மன்னன் ஆனதால் ரஜோகுணம் தலையெடுக்க வைஷ்ய மக்களிடம் வாசவியை தனக்கு தருமாறு சாமதே தான பேத தண்ட முறைகளில் ஈடுபட்டான். மூவுலகங்களையும் வென்றதாக நினைத்திருந்த விஷ்ணுவர்தனன் வாசவியின் இரு விழிகளுக்கு அடிமைப்பட்டு அவல நிலையை அடைந்தான். வைஷ்ய பெருமக்களோ மன்னனின் வேண்டுகோளுக்கு இசையவில்லை. பொருந்தாத திருமணம் என வெறுத்தனர். ஒருதலை காதலை வைஷ்யர்கள் மறுத்தனர். மன்னனோ விடாக்கண்டனாக விளங்கினான். இந்நிலையில் குல குருவாக திகழ்ந்த பாஸ்கராச்சாரியார் இரு சாரரையும் அமைதிப்படுத்தினார். மன்னனிடம் 18 பட்டணத்து வைஷ்யக்குல பெரியவர்களை கலந்து பேசி முடிவெடுப்பதாக கூறினார். மன்னனும் சற்று அமைதியுற்று நகர் திரும்பினான். பிறகு குசுமஸ்ரேஷ்டியின் வேண்டுகோளுக்கிணங்க பெனுகொண்டா ஆட்சிக்குட்பட்ட 18 நகரங்களில் வாழ்ந்து வந்த 716 கோத்திரங்களைச் சேர்ந்த வைஷ்யர்களின் மகாசபை நகரேஸ்வரர் ஆலயத்திற்கு முன்பு கூடியது. அரசன் விஷ்ணுவர்தனனுடைய விருப்பம் இந்த மகாசபையில் பரிசீலிக்கப்பட்டது. 612 கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் விஷ்ணுவர்தனன் விருப்பப்படியே வாசவாம்பாவை அவனுக்கு மணமுடிக்கலாம் என்று சொன்னனர். ஏனைய 102 கோத்திரத்தார் இதற்கு உட்படலாகாது என மறுத்தும் விட்டனர். குலப்பெருமைக்கு மாறாக கருத்து அறிவித்த 612 கோத்திரத்தார் தம் குடும்பங்களுடன் நகரை விட்டு வெளியேறச் செய்தனர். விஷ்ணுவர்தனின் விருப்பத்திற்கு இணங்குவதில்லை என்ற முடிவு செய்த 102 கோத்திரத்தாரும் ஒருங்கு இணைந்தனர். தன்னை காரணமாக வைத்து வைஷ்ய குலத்திற்கு பெரும் சோதனை உண்டாக்கி விட்டதை பற்றி மனம் வருந்திய வாசவாம்பா தன்னால் வைஷ்ய குலத்திற்கு எவ்வித இழிவும் நேராமல் இருக்க வேண்டுமாயேன் தான் தீக்குளிப்பதே அதற்கு பரிகாரம் என்று துணிந்துவிட்டாள். ஆணவம் பிடித்த மன்னர்களை அழித்து ஒழிக்கவே நான் அவதரித்து உள்ளேன். தாயாக நினைக்க வேண்டி என்னை தாரமாக்க ஆசைப்படுகிறான் விஷ்ணுவர்தனன். கால்பற்றி வணங்க வேண்டியவன் கரம் பற்ற துடிக்கின்றான். முன்புன் சும்பன் நிசும்பன் மகிஷன் போன்ற அரக்கர்கள் நிலையையே அடைய உள்ளான். அறம் நிலைநாட்ட முயலும் உங்களுக்கு நான் தோன்றி துணையாய் இருப்பேன். தீயவனின் கண்பார்வை பட்டதால் நானும் புனிதமாக அக்னிப்பிரவேசம் செய்ய சித்தமாயுள்ளேன். உங்கள் வாழ்விற்கு வளம் சேர்ப்பது என் கடமை என்று அருள் புரிந்தாள். அன்னையின் அருளரை கேட்ட 102 கோத்திரக்காரர்களும் அக்னிப்பிரவேசம் செய்ய முயன்றனர். அக்னிக் குண்டங்கள் அமைக்கப்பட்டன. எல்லோரும் தம்பதிகளாக நீராடி புத்தாடை அணிந்தனர். குசுமஸ்ரேஷ்டியார் தலைமையில் ஸ்ரீ நகரேஸ்வரர் ஜனார்தனர் கோயிலுக்குச் சென்று வழிபட்டனர்.
பாஸ்கராச்சாரியாரிடம் ஆசிகள் பெற்றனர். அன்னை வாசவித்தாயும் அவர்களுடன் அலங்கரித்து வந்தாள். எல்லோரும் ஒன்று கூடியதும் தலையாரிகள் தீமூட்டினர். 103 குண்டங்களிலும் அக்னி ஜுவாலை விட்டு எரிந்தது. குசும சிரேஷ்டியார் வயதில் மூத்த வைஷ்யர் ஒருவரை மன்னன் விஷ்ணுவர்தனிடம் தூது அனுப்பினார். வாசவியை மணக்கும் ஆசையை விட்டால் நாடாளும் மன்னனாகத் திகழலாம், அல்லாமல் ராவணனைப் போல் மாண்டு விடுவாய் என்று அறிவுரை கூறி மாறி வேண்டினர். ஒரு நல்ல வேளையில் 102 கோத்திரத்தாரும் வாசவி தாயுடன் அக்னியை மும்முறை மலம் வந்து வணக்கங்கள் செய்து தாமரை தடாகத்தில் குதிப்பது போல நினைத்து அக்னி பகவானே அஞ்சும்படி அக்னி குண்டத்தில் குதித்தனர். வாசவியை எரிக்க அக்னி குளிர்ந்து விட்டான். தாமரை பொய்கையில் நீந்தும் அன்னமென அம்பிகை வாசவி எழுந்தாள். அனைவருக்கும் விஸ்வரூப தரிசனம் கொடுத்தாள். பல்வேறு தர்மங்களை விளக்கி அருளரை புகன்றாள். பசு பாதுகாப்பு மிகப்பெரிய தர்மம், அறத்தின் அடிப்படையில் வணிகம் செய்யுங்கள், உங்கள் குலதெய்வமாக நான் விளங்குவேன், நீங்கள் வசிக்கும் இடங்களிலெல்லாம் திருக்கோயில் அமைத்து வழிபடுங்கள் என ஆசி கூறினாள். அறவாழ்வு வாழுங்கள் என ஆசியும் பகன்றாள். 102 குடும்பங்களில் தங்கள் வாரிசுகளை மட்டும் விட்டுவிட்டு அனைவரும் அக்னி குண்டத்தில் குதித்தனர். அக்னிப்பிரவேச செய்தி கேட்டதும் விஷ்ணுவர்தனன் மதிமயங்கினான். பெணுகொண்டா நகர் நோக்கி மந்திர பிரதானிகளுடன் படை வீரர்களுடன் வந்து கொண்டிருந்தான். வரும் வழியிலேயே மரணமடைந்தான் விஷ்ணுவர்தனன். மண்டை வெடித்து சிதறினான். மந்திரி பிரதானிகளும் மற்றுள்ளோரும் கதிகலங்கினர். விஷ்ணுவர்தனன் இறந்த செய்தி அவன் மகன் ராஜராஜ நரேந்திரனுக்கு எட்டியது. குலகுரு மூலமாக வாசவி விஷ்ணுவர்தனன் முற்பிறவி கதவியை கேட்டிருந்தார். பெணுகொண்டா நகர் நோக்கி சென்றான். தன் தந்தை செய்த தவறுக்கு மன்னிப்பு கோரினான் ராஜ நரேந்திரன். பெருந்தன்மையான பெருங்கொண்டா மக்கள் விஷ்ணுவர்தனை மன்னிக்கவே விரும்பவில்லை. அப்போது வாசவி ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரியாக பிரத்யட்சமாகி தனது நிஜரூப ஸ்வரூபத்தை அனைவரும் அறியச் செய்ததுடன் தனது உடன்பிறப்பான விருப்பாட்சனுக்கும் விஷ்ணுவர்தனன் குற்றத்திற்கு குறையுரைத்து நின்ற ராஜராஜ நரேந்திரனுக்கும் முடிசூட்டிவிட்டு நல்லாட்சி ஒழுக்கம் தர்மங்கள் தியாகம் இவற்றை அவர்களுக்கு உபதேசித்து அந்தர் தியானமானாள். நகர மக்கள் சிறப்பான முறையில் இருக்கும்படி நகரேஸ்வர சுவாமி ஆலயத்தில் தனி சன்னதி அமைத்து கொடுத்தான் ராஜராஜ நரேந்திரன். ஸ்ரீ வாசவி கன்னியகா பரமேஸ்வரி விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து மகிழ்ந்தான். அன்று முதல் அன்னை வாசவாம்பிகையாக எல்லோருக்கும் நல்லொருள் புரிய வைஷ்யகுல தெய்வமாக திகழ்ந்து வருகிறாள். ஆரிய வைஷ்ய சமூகத்திற்கு குலதெய்வதையாக இருந்து ரட்சித்து வரும் ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரியே இன்றைக்கும் என்றைக்கும் சர்வ பீஷ்டங்களையும் தர்ம சிந்தனையையும் அருள் பொறித்து காத்து வருகின்றாள். அவளுடைய பாதார விந்தங்களை மறவாமல் போற்றி ஆரிய வைஷ்ய குலத்தார் நல்ல அறங்களை புரிந்து எல்லா நலன்களையும் பெற்று வாழ்வார்களாக. ஜெய் வாசவி, ஜெய் ஜெய் வாசவி. உங்கள் வீட்டில் அவ்வப்போது தேங்காய் துருவ உடைக்கும்போது உடைத்த இருமூடிகளையும் அன்னை ஸ்ரீ வாசவி தேவியின் திருவுருவ படத்தின் முன்வைத்து உங்கள் கோத்திரம் விருத்தியடையவும் உங்கள் வீட்டில் உள்ள அனைவரும் நோயற்ற வாழ்வு வாழவும் அருள் புரியும்படி வேண்டிக் கொண்டு பின்னர் அந்த தேங்காய் மூடிகளை உபயோகிக்கவும். இதை பூஜையுடன் செய்யாமல் தனித்து செய்யலாம். தினமுமே நெய்வேத்தியம் செய்துவிட்டு அன்னைக்கு பிரசாதம் படைத்துவிட்டு நாம் உபயோகித்து கொள்ளலாம். ஜெய் வாசவி, ஜெய் ஜெய் வாசவி.